ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சாந்தி லக்ஷ்மண் டைரிஸ் நண்பர்களே வணக்கம். உட்காந்தாச்சு பார்சல் பிரிக்க ஜிபி முத்தான ரெஃபரன்ஸ் சொல்லு. ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, தன்னை எல்லாம் பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நண்பர்களே நான் ஊருக்கு போயிருந்தேன், இப்போ தான் வந்தேன். நிறைய பார்சல்லாம் வந்திருக்கு, ஒவ்வொரு பார்சலையும் பிரிக்க போறேன். என்னன்னு பார்க்க போறேன் பாருங்க. அது என்ன பார்சல்னு பாத்தீங்கன்னா, காசு தண்டத்துக்கு செலவு பண்றதுல இவன் நம்பர் ஒன். தண்டத்துக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, எல்லாமே யூஸ்ஃபுல் திங்ஸ் தான். சிலது வந்து மீஷோல வாங்கியிருக்கோம், சிலது வந்து அமேசான்ல வாங்கியிருக்கோம். எல்லாமே யூஸ்ஃபுல் திங்ஸ், வீட்டுக்கு தேவையானதான் வாங்கியிருக்கோம். சரி, பிரிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே உங்ககிட்டயே காமிச்சுட்டா நீங்களும் சந்தோஷப்பட்டு இதெல்லாம் வாங்குவீங்களே எங்களை மாதிரி. அதனால தான் நீங்களும் உங்க காசை கறியாக்குவீங்க, அதுதான், வேற எதுவுமே இல்ல. அப்படிலாம் கிடையாது, பிடிச்சிருந்தா வாங்குங்க. சரி, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு, உள்ள என்னென்ன இருக்குன்னு பாக்கணும். ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வரும்போது எல்லா பார்சலும் பிரிச்சு ஒரு வாட்டி பார்த்துட்டோம். இப்ப அதுக்குள்ள வந்து இப்ப இந்த பாக்ஸ்னா இதுக்குள்ள வந்து அந்த இதுதான் பொருள் தான் இருக்கா அப்படின்ட்டு பாக்குறதுனால நாங்க இப்படி ஓபன் பண்ணிருக்கோம். மத்தபடி ஃபுல்லாலாம் ஓபன் பண்ணல. சோ இப்போ வந்துட்டு நம்ம சின்ன இந்த பாக்ஸ் தான் ஆரம்பிக்கலாமா? இந்த பாக்ஸ் தான் ஆரம்பிக்கலாம். வாங்க, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, வாங்க வாங்க. நண்பர்களே, முதல் பார்சல் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, எது மீஷோவா? மீஷோ. மீஷோல இருந்து முதல் பார்சல் வந்திருக்கு, அங்கதான் ஆர்டர் பண்ணது. மீஷோ தான், மீஷோ தான். ஆனா இதுல போடவே இல்லை. ஜூம் வாங்க, என்னன்னு பாப்போம். வாங்க, ஓகே வாங்க, பக்கத்துல வாங்க. தெரியணும்ல உங்களுக்கு நல்லா. ஃபர்ஸ்ட் இவ்வானா லைட் லைட். ஓகே, இது பாத்தீங்கனா காட்றோம் எப்படிட்டு. இதுல வந்து மொத்தம் மூணு பட்டன் இருக்கு. இதுல வந்து இதோட கேபிள் மாதிரி கேபிள், இந்த யுஎஸ்பி கேபிள். இந்த கேபிள் இப்படி போட்டுட்டு அதுக்கு அப்புறமா அது நம்ம போனோட நார்மல் இது இருக்கும்ல. ஆக்சுவலி இது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இது போனோட லைட் எப்படி எரியும்னு பார்க்கலாம். ரெடியா நண்பர்களே? வாவ், நல்ல கலர் கலர் லைட் எரியுது பாத்தீங்களா, சூப்பரா இருக்குல்ல. எல்லா கலர்ஸ்லயும் மல்டி கலர்ஸ்ல எரியுது. ஜூம் வாங்க கேமராமேன், ஜூம் வாங்க, ஜூம் வாங்க. சோ இது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. மாதிரி நீங்க நைட் இத அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நைட் இது இது கீழ மூணு பட்டன் இருக்கு, அது எதுக்குடா? இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இல்ல இல்ல, இதோட பர்சேசிங் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறோம். அது என்ன தெரியல. ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நான் கீழ வந்து லிங்க் உங்களுக்கு நான் அனுப்புறேன். பாத்தீங்கனா something 444 ங்க இதோட பிரைஸ். அவ்வளவுதான், இது நல்லா இருக்கும். நீங்க அந்த நைட் லாம்ப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சில இடத்துல எல்லாம் வந்து லைட் லாம்ப் வந்து நைட் லாம்ப் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இது நல்லா இருக்கு, கரெக்டா கரெக்டா இருக்கும். இது உங்களுக்கு இது டிம் பண்ணிக்கலாம். ஆமா, கலர் வேண்டாம் அப்படினா வெறும் ஒரு இதுல மட்டும் கூட வெச்சுக்கலாம். அதுதான் இந்த மூணு லைட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இது. ஓகே, இது உள்ள வெச்சிரலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது ஓபன் பண்ணலாம். குட்டியா இருக்குல்ல இது, இது ஓபன் பண்ணிடலாம். என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் இங்கிலீஷ்ல போட்டுறாங்க, தெரிய மாட்டேங்குது. இது வந்து அமேசான்ல இருந்து வந்திருக்கு. ஆமா, கவர பார்த்தாலே தெரியும் அமேசான். ஓ சூப்பர், இது ஃபிரிட்ஜ் மேக்னட்டா? ஃபிரிட்ஜ் மேக்னட். நான் ஒண்ணுனா ஓபன் பண்ணி காட்டுறேன். ஃபிரிட்ஜ் டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணது, அது எடுத்து அதுக்கு அப்புறம் வந்துருச்சு. அதுக்கு அப்புறம் இப்ப வந்து தெரிஞ்சது. பரவாயில்லை, எப்ப வந்தா என்ன. ஆனால் ஃப்ரிட்ஜு டூர் எடுக்கும்போது வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஒன் ஆப்பிள், இதை பிடிச்சிக்கோ, நல்லா ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள். ஆப்பிள், இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பாதி கடிச்சு வச்சுருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மாதிரி குட்டியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் இது மாதிரி பாதியாரம் கடிச்சு வச்சுருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பைத்தியம்னு சொல்கிறாங்க அக்காவை பார்த்து. நெக்ஸ்ட் இது வந்து மாங்காய், ஒன்று பெரிய மாங்காய், ஒன்று குட்டி மாங்காய். ரொம்ப அழகாக இருக்குல்ல, பார்த்துட்டிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வாவ், ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
அழகாக இருக்குல்ல ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி தாங்க கொஞ்சம் பெருசாக இருக்குது, மற்ற எல்லாமே ரொம்ப குட்டியாக இருக்குது. பரவாயில்ல. அடுத்தது இது என்னவோ பிங்க் கலரில் இருக்குங்க. இது வந்து ப்ளம்ஸா இல்லை கிரேப்ஸான்னு என்னன்னு தெரியல, ஆனால் பிங்க் கலரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா செரி, ரெட் கலர் செரி. அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் இதுதான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் மம்மிக்கும் எனக்கும் இது தெரியுமா. இதுக்காக தான் நாங்கள் மெயினாக இந்த ஃப்ரூட்ஸே ஆர்டர் பண்ணோம். இங்கே பாருங்கள் வேர்க்கடலை, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. வேர்க்கடலை ரொம்ப அழகாக இருக்குது, இருக்கிறதுலே வேர்க்கடலை தான். ஏன் தெரியுமா, இந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபுல்லாக க்ளோஸ்ட் ஆகிருக்கு, இன்னொன்று வந்து உள்ளே அந்த கடலை தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். பாதி ஓப்பன் பண்ணி கடலை தெரிகிற மாதிரி. இதுக்கும் மேக்னெட், பின்னாடி எல்லாத்துக்கும் மேக்னெட் இருக்குது. இது மாதிரி ஓட்டலாம் டாக்னு, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட் என்னன்றதை பார்ப்போம். இல்லை ஃப்ரிட்ஜ் மேக்னெட் யார் சொன்னால் எவ்வளோ தான், இது நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நிறையா, காட்டுறேன் நான். இது மட்டும் எவ்வளோ ஆச்சு தெரியல. ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இன்னும் இருக்கு. இன்னும் இருக்கா? டடாய், அதுவும் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ல வந்து இது ஷெஃப்பு, ஷெஃப்பு வந்து கையில் வந்து வாழைப்பழம் மண்டி வச்சிருக்கிற மாதிரி. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. இதெல்லாம் அமேசானில் தான் வாங்கினோம். பின்னாடி இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மேக்னெட் கொடுத்துருக்காங்க. செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. ஓகே நெக்ஸ்ட். ஆ இது நல்லா இருக்கு, இதுதான் கொஞ்சம். ஓ இது எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். இதுவும் இது என்னோட என் தம்பியோட ஃபேவரட். இதுவும் பார்த்திங்கன்னா நாலு பாட்டில் இருக்கிற மாதிரி. இதுக்கு கீழே வந்து ஏதோ பிஸ்ஸாவா, இது என்னதுடா, ஏதோ ஒரு பன்னு, அப்புறமா ஒரு கிளாஸ் குட்டியாக இதோ வைன் பாட்டில். பின்னாடி இதுக்கும் மேக்னெட் வச்சுருக்காங்க. இதுலேயே மூணு கூட இருக்குது, ஒன்று நம்ம இஷ்டம் எப்படி வேணால் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒட்டிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரிட்ஜில் ஒட்டிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஆமாம், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இதெல்லாம் என் தம்பி வேஸ்ட் வேஸ்ட்டுன்னு சொல்கிறான் இல்லைங்க. ஆனால் இவனுக்கு என்னங்க தெரியும், வீடு வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி இது மாதிரிலாம் ஒட்டினா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் கேர்ள்ஸுக்கு தாங்க தெரியும், இந்த மாதிரி பாய்ஸுக்கெலாம் தெரியாது, அவங்களுக்கு புரியாது. நம்மளுக்கு தான் அது இதெல்லாம் வாங்கினா ஒரு ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு, அதுதான் மெயின். சந்தோஷம் அப்படிலாம் கிடையாது. ஓகே நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் பார்த்துமா? இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு சொல்லிட்டு. டாம், இந்த மாதிரி டாம் ரெண்டு இருக்கு. அந்த ரெண்டு டாமே ரெண்டே ரெண்டு நாள் தான் வந்துச்சு. அதுக்குள்ள என் அக்கா பொண்ணு அதை அடிச்சு தம்சம் பண்ணுறோம், உடச்சிட்டா. இப்போ மூணாவது வேற கேட்டு அடம் பிடிச்சி வாங்கியிருக்கா. இதுவும் நாங்கள் அமேசான்லேருந்து தான் வாங்கினோம்னு நினைக்கிறேன். கூட ஹலோ, ஏய் அது காட்டாங்க. ஹலோ ஹலோ, நான் பேச மாட்டறான். பேசுவான், உன்கிட்ட பேச மாட்டேன், என்கிட்ட தான் பேசுவான். இங்க பாருங்க. ஹாய் பத்தியா பேசுறா. சாந்தி லக்ஷ்மண் டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவனே சொல்ல பேசிட்டோம். இப்ப க்யூட்டா இருக்குல்ல, என்ன பண்றான் பண்ணாதடா வலிக்கும். ஏய் பாப்பா வந்தா அவ்வளவுதான், அவ வந்தா அழ ஆரம்பிச்சிருவா. ஏன் எடுத்தீங்க? ஹாய் டாம், ஹாய் டா, ஹாய் டா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவளை விட நாங்கள் தான் அதிகமாக விளையாடுறோம். அவள் வெளியில் விளையாட்டுருக்கா, நாங்கள் இதோட விளையாடிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான். இந்த டாம் பார்த்துருப்பீங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோடா? ஆ தோ 390 போட்டிருக்கு. இதோட ப்ரைஸ் 390. ஓ யார் வீட்டில் குட்டி வச்சுருக்கோ அவங்களாம் இதை அடம் பிடிச்சி வாங்குங்க. ஓகே இதோட ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேனே. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷெஃப் மாதிரி காமிச்சேன் இல்லையா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250. அடுத்தது நான் இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் உங்களுக்கு, இதெல்லாம் லிங்க்கு அனுப்புகிறேன் நான். இதோட ப்ரைஸும் சரியாக தெரியலங்க, எல்லாமே நான் கீழே போடுறேன், அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க பிடிச்சிருந்துச்சுன்னா. சரிங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து இது வந்து எங்கள் மம்மியோட கிச்சன் ஐட்டம். எங்கள் மம்மி வேணும்ட்டு. ஆமாம் இது ரொம்ப செம்ம யூஸ்ஃபுல்லுங்க. இது ரொம்ப யூஸ், எல்லாமே யூஸ்ஃபுல் தான். இது வந்து எங்கள் மம்மி கேட்டாங்க, ஆல்ரெடி ஒன்று இருந்தது அது வந்து உடஞ்சிருச்சு, அதனால இது வாங்கியிருக்கோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸர். என்னம்மா சொல்லுவாங்க, கரெக்டாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம டரக் 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 நிறுத்த நல்லா வந்து பொடி மாதிரி ஆகிடும், நல்லா இருக்கும். ஏய் பார்த்துடா ரொம்ப அப்படி பண்ணாத, இவன் கையில் எது கொடுத்தாலும் உடஞ்சிரும்.
அதனால வந்து நம்ம சும்மா லைட்டா எல்லாமே நிறைய போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டா இப்படி பண்ண போறோம். நல்லா இருக்கு. அப்படியே ஃபுல்லா சாப் ஆயிடும். நல்லா சூப்பரா சாப் ஆயிடும். இது வந்து பட்டர்ஃப்ளை கம்பெனி. நல்ல கம்பெனி இது. இப்ப இது ஓபன் பண்ணி காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா 4, 1, 2, 3, 4, 5 பிளேட் இருக்கு. இது சூப்பரா இருக்கு பாத்தீங்களா, செம்மையா இருக்கு. அதே மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல டெப்தா இருக்கு. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு கூட நம்ம அப்புறம் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக சாப் ஆகிடும். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்று வச்சுருந்தோங்க, அது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அதில் மொத்தமாகவே வந்து 1-2 வெஜிடபிள்ஸ் தான் போட்டு பண்ண முடியும். ப்ளஸ் ரவுண்டாக இருக்கும். இது நல்ல டெப்த்தாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாருக்கும். இது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். மறக்காமல் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாமா? அது என்ன கம்பெனிமா? பட்டர்ஃப்ளை. அது காம்ஸ்டேனே பட்டர்ஃப்ளைன்னு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது கர்டன். கர்டனுங்க மொத்தமாக வந்து இது ஓப்பன் பண்ணி காட்டலாமா? ஓப்பன் பண்ணு. இதில் ரெண்டு, இதில் ரெண்டு. ரூம் விண்டோஸ்க்கு ரெண்டு, ஹால் விண்டோஸ்க்கு ரெண்டு. டோட்டலாக 4 வாங்கியிருக்கோம் ஒரே கலரில். இப்படி வரும். இது மாதிரி ஒரு பிரிண்டில் வரும். அப்புறமா பிளெயின் ஒன்று வரும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சைடில் கொடுக்குறோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட பிக்சர் எப்படி இருக்கும்னு. இந்த மாதிரி கலரில் சென்டரில் வரும். சென்டரில் வரும். இது அதுக்கு ரைட் சைடில் திருப்பியும் மறுபடியும் இது மாதிரி, இதே மாதிரி. இதை வந்துட்டு எங்கள் ஹாலில் நாங்கள் போட்டுட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் காட்டுறோம். ஆமாம், இதுவும் நாங்கள் அமேசானில் தான் வாங்கினோம். எஸ், அமேசானில் தான் பண்ணுவோம். இன்னொரு செட்டும் அதே தானே? ஆமாம், சேம் அதே தான். சேம் டிட்டோ. இதோ சேம் அதே தான். சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது 4x5 போட்டிருக்காங்க. அதான் ஃபோட்டோ எடுத்து காட்டுறோம். அதான் 5 feet, 5 அடி. இது எங்கள் விண்டோ சைஸ் வந்து 5 feet, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் 5 feet வாங்கியிருக்கோம். ஓகே, இது பார்த்துட்டிங்களா? இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இது மாதிரி ப்ளூ இருக்குல்ல, இந்த ப்ளூலேயே பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது, நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லா ஜெயிண்ட் சைஸில் இருக்காங்க. பெரிய பார்சல். இதில் என்ன இருக்குது கெஸ் பண்ணுங்க. தெரியலங்க, பார்ப்போம். நாங்களே சொல்லிடுறோம். எப்படி சொல்றது, ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். இது மொத்தமா 5 rack இருக்கும். 1, 2, 3, 4, 5 கலர் கலரா இருக்கும். இது நான் வந்து ஃபுல்லா செட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். விட செட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிச்சதா இன்னும் பெட்டரா புரியும். பாப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராயர் ரெடி ஆகிடுச்சு. மொத்தமாக வந்து இதில் 5 இருக்குது. 5 drawer இருக்குது. கலர் கலராக நாங்கள் ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், காட்டுறேன். 1, 2, 3, 4, 5 இருக்குது. கலர் கலராக சூப்பராக இருக்குது. நல்லா உள்ளே வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நல்லா உள்ளே டெப்த்தாக இருக்குது. நல்லா இருக்குது. இது நம்மளுக்கு திங்ஸ் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இது மீஷோவில் இருக்குது, அமேசானில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இது டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். ப்ரைஸ் எவ்வளோன்னு எனக்கு சரியாக தெரியல. 981 நினைக்கிறேன். எக்ஸாக்ட் ப்ரைஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆமாம், இதிலே வந்து 5 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 1. நம்மளுக்கு எது வேணுமோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 கூட இருக்குது. 5 வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். அதனால் நாங்கள் இதை வாங்கியிருக்கோம். ஸோ ஓகே மக்கள்ஸ், இந்த பார்சல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டலாம். இதெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். செலவு தான் சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கிக்கோங்க. இது கம்பல்சரி கிடையாது. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு தேவை. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில். இதெல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது இருந்தால் தான் அப்படின்னு கிடையாது. பட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் நிறையா இருக்கும். அவ்வளோதான், வளர்ந்துட்டே இருப்பான். ஸோ வழக்கம் போல் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாந்தி லக்ஷ்மி டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை. டாடா, பை.